வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பரங்கிக்காயும் மொச்சையும் போட்டு ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் பெங்களூர் கத்திரிக்காய் தேங்காய் போட்ட கறி, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான், டக்குன்னு பண்ணிடலாம். நாம் மொச்சையை மட்டும் நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து காலையில் வேக வச்சு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பரங்கிக்காய் வந்து நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பரங்கிக்காய் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அடுப்பில் வந்து கல் சட்டி வச்சுருக்கேன், அதில் பரங்கிக்காயை சேர்க்குறேன், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக தண்ணி. இப்போ இது வேகட்டும். மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் வந்து கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் நம்ம வந்து வறுத்துடலாம். ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா, ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு. இதை வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருது. தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். ரொம்ப வறுக்க வேண்டாம், அதோடய சூடே போதும், வாழ்னியோட சூடே போதும். அதனால் ஆஃப் பண்ணிடுறேன், அப்படியே பரட்டி விட்டுறேன். அதோடய ஈரப்பதம் போனால் போதும். ஆறினோடனே நம்ம கொஞ்சம் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்புக்கு வறுத்து வச்சுருந்த சாமான் வந்து நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்செடுத்து. இந்த பக்கம் இன்னும் வந்து பரங்கிக்காய் வந்து வெந்துன்ட்ருக்கு. ஸோ அதுக்குள்ளே இங்கே வந்து பெங்களூர் கத்திரிக்காய் கறி பண்ணிக்கலாம். நாம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் மஞ்சப்பொடி, கட் பண்ணி வச்சுருக்கிற பெங்களூர் கத்திரிக்காய், அதாவது சௌ சௌ. தேவையான உப்பு சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். உப்பு சேர்த்துருக்கிறதுனால தண்ணி விடும், ஸோ அதுலேயே வெந்துடும். அதனால் தண்ணியெலாம் விடணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து பாருங்க, பரங்கிக்காய் வெந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? நல்லா வெந்தெடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. மொச்சை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன், அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால பார்த்துண்டு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்றேன். அப்புறம் மிக்ஸி ஜாரை அலம்பி அந்த தண்ணியும் விட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம பெங்களூர் கத்திரிக்காய் கறிக்கு வந்து பச்சை மிளகா சேர்க்கவே இல்லை, அதனால் இப்போ நான் பச்சை மிளகா சேர்த்துடுறேன். அதோடையே அப்படியே சேர்ந்து வெந்துடும். பக்கம் சௌ சௌ வந்து நல்லா வெந்துடுத்து, இதில் வந்து தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காயும் பெருங்காய பொடியும் சேர்த்துருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய சௌ சௌ கறி வந்து ரெடி ஆயிடுது. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டுருக்கு, அதுக்கு வந்து இன்னும் தாளிக்கலை, தாளிக்கணும். ஸோ அதனால் இழுப்ப கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு,
அவ்வளோதான். கொத்தமல்லி தூவிடுவோம், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வந்து சிம்பிளான சமையல் தான். பரங்கிக்காய் மொச்சை போட்ட ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் வந்து சௌ சௌ தேங்காய் போட்ட கறி. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நல்ல சுட சுட சாதத்தில் அந்த மொச்சை குழம்பையும் விட்டுண்டு பிசைஞ்சிட்டு ஒரு காரக்கறியோ ஒரு தேங்காய் போட்ட கறியோ இல்லைன்னா அப்பளாமோ வடமோ தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இந்த சௌ சௌ கறியை நீங்கள் வந்து நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் முடித்த கையோட மத்தியானத்துக்கு நான் வந்து இடியாப்பம் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அது தொட்டுக்கிறதுக்கு வந்து வெஜிடபிள் குருமா பண்ண போகிறேன். அது இப்போவே பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ கொஞ்சம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியலங்க அடுப்படியில். அதனால் இப்போ பண்ணிடலான்ட்டு அடுப்பில் கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன பீஸ் கோஸ் இருந்தது அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல மூணு பல் பூண்டு, ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு ரெண்டு பச்சை மிளகா, இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு அஞ்சு பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு தக்காளி, அவ்வளோதான். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுத்து இப்போ கோஸ் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுத்து பீன்ஸ் கேரட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம், வேகட்டும். காய் நல்லா வெந்துடுத்து இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து தேங்காய் நல்ல ஒரு அரை கப்பு தேங்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். குருமாவும் நல்லா கொதிச்செடுத்து, நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மஞ்சள் பொடி கூட சேர்க்கலை. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய குருமா வந்து ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி தூவிடும். இப்போ வந்து இடியாப்பம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதை நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான். ஸோ ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எல்லாத்தையும் விட போகிறதில்ல, அந்த மாவுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்து தான் விட்டுக்கு போகிறோம். நல்லா தளத்தளம் கொதிக்கிறது. ஸோ அதில் வந்து உப்பு சேர்த்துடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரிடலாம். இப்போ வரைக்கும் ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன்.
ஒரு சில மாவு வந்து 1.5 கப்பு தண்ணி கூட பிடிக்கும் சார். அந்த மாவோட வாகை பொறுத்து தான் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட வச்சுருந்தாலும் தப்பு கிடையாது. நம்ம பார்த்துட்டு விட்டு பிசைஞ்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற தண்ணி விட்டுறேன். நான் எடுத்துகிட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். ஃபுல்லாக கரெக்டாக இருந்தது. நான் எடுத்துகிட்ட 1 கப்பு மாவுக்கு. ஸோ எல்லாமே வந்து 1.5 கப்பு தண்ணி பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சில மாவு வந்து 1 கப்பு தான் கரெக்டாக இருக்கும், ஒரு சில மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட வச்சுட்டு பார்த்து பிசைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அப்படியே சேர்த்து பிசைஞ்சிடலாம். இப்போ வந்து இடியாப்பா தட்டு இல்லை எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ அதில் புழிஞ்சிடலாம். இட்லி பானையில் வச்சிடலாம். இடியாப்பம் வச்சு 5 நிமிஷம் ஆகிடுத்து. பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். எடுத்துருவோம். சூப்பராக வந்துட்டு பாருங்கள். ஸோ நம்ம இடியாப்பமும் ரெடி ஆகிட்டு, இடியாப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு காலையிலேயே சமையல் முடித்த கையோட குருமாவும் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்து வச்சுருவோம் நாம். பாருங்கள் நல்லா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். தெரியுதா, செம்ம சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். அதை பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இப்போ அடுத்தது நம்ம புரிஞ்சிக்கலாம். கொஞ்சம் மிச்சமாக இருக்குல்ல, இது பாருங்கள் எப்படி புடினோன்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் கெட்டிமாக இருக்க மாதிரி இருக்குமா. அதில் கொஞ்சோண்டு வெந்நீர் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா கையில் அதை தொட்டுண்டு நான் சும்மா சூடாக வெந்நீர் வச்சுனேன், இப்படி கையில் அப்படி பொறுக்கிற அளவுக்கு கை பொறுக்கிற சூடு வச்சுண்டு அதை ஒரு வாட்டி இழுத்து அப்படி பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ புளி ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும். புரிஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா இடியாப்பமும் புரிஞ்சு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பரங்கிக்காயும் மொச்சையும் போட்டு குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குருமாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.